வெல்கம் டு அர்ச்சனா தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி நிறையா பேர் வந்து கமெண்ட் வந்து நல்லா பண்ணுறீங்க. அனைத்து சப்ஸ்கிரைபர் மற்றும் கமெண்ட் பண்ணுற நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழையெல்லாம் போட்டாச்சு, தண்ணியெல்லாம் தெளிச்சாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பனுடைய திருமண விழாவில் இன்றைக்கி சாப்பிட்டதை நான் உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், கொண்டைக்கடலை போட்டு, வெண்டிக்காய் மண்டி, ரத்த கூட்டு, முட்டைக்கோசு, பருப்பு போட்டு, சும்மா அருமையாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் இருக்கட்டும், நம்மளுடைய மெயின் டிஷ்ஷே வந்து பார்த்திங்கன்னா ஆஹாஹாஹா இது கிடையாது. சின்ன கடைசி கல்யாணனால் கடலை வச்சு வைக்கிறாங்க. வராமல் பாருங்கள் நம்மளால். வந்துட்டேன். சிக்கன் கிரேவி வேறு லெவல் டேஸ்ட் இருந்துச்சுங்க. சிக்கன் கிரேவி அங்கேயும் வைங்க. அச்சாச்சு, ஓகே, சோறு. இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டன் கிரேவி என்னமோ தெரிலங்க. கல்யாணக்கார வீட்டில் போய் அப்படி வயிறு சாப்பிட்டோம்னா அதில் ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்கள். செம்ம கெட்டி குழம்பு, வேறு லெவல். இந்த கெட்டி குழம்புலாம் பார்த்திங்கன்னா அந்த மட்டனை வேக வச்சு தனியாக எடுத்து அதை கிரேவி பண்ணி அந்த கல்யாணக்கார வீட்டில் செய்கிற அந்த கெட்டி குழம்பு நம்ம வீட்டில் செய்கிற குழம்புக்கும் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. செல்ஃபி இந்த பக்கத்தில் உட்காந்துருக்க பையனை பற்றி உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன், பாருங்கள். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் கேமரா எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதனால் சரியாக எடுக்க முடியலை. ஃப்ரண்ட் கேமராவில் தான் வந்து எடுத்தேன், பேக் கேமராவில் நானே எடுத்துக்கிட்டேன். வேர் பார்த்தீங்கன்னா வெயில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தகர சீட் போட்டதுக்கு அதுக்கு வேர் தூக்கிடுச்சு. இருந்தாலும் அதுவும் நம்மளுக்கு முக்கியமே இல்லை, சோறு தான் முக்கியம் நம்மளுக்கு. வாவ், சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம டேஸ்ட்டு. மட்டன் பீஸு மட்டன் தான் நல்லா வெந்திருந்துச்சு, சிக்கன் நல்லா வெந்திருந்துச்சு. சாப்பாட்டில் எந்த குறையுமே இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்படி நானே ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு தம்பி நம்மளுக்காண்டி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணப்பேன், எல்லோரும் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எடுக்க சொன்னேன். அந்த தம்பி பார்த்தா ஜூம் பண்ணி விளாண்டுட்டாப்ல, அதனால தான் வீடியோ சரியாக இது வரல. பரவாயில்ல, இருந்தாலும் அவர் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணாப்புல. இந்த பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்க தம்பி கடைசியில் பாருங்கள், எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது யூடியூப்பில் என்னை பார்த்தாலும் பார்த்துருப்படா அப்படின்னு, ஐயோ ஆமாண்ணே உங்களை நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, அதுவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவன், அது நினைக்கும்போது ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. இதான் என் நண்பன் பார்த்தீங்கன்னா, கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் கடைசியாக வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க. அவனுக்கு தான் முதல் வைக்கணும், நல்லா வைங்க, நல்ல அற்புதமான தோழனுங்க. பதினொன்றாம் வகுப்பு, பன்னிரெண்டாம் வகுப்பு, ரெண்டு வருஷம் படித்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நட்பு எங்களுக்குள்ள. எல்லோரும் வந்து சாப்பிட்ற நேரத்தில் வந்து சாப்பிட்றப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டாங்களே. கிராமத்தில் அழகான ஒரு விருந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அனைவரும் ஒரு செல்ஃபி உங்களோட எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட செல்ஃபி எடுத்த மூமெண்ட்டுங்க. இதை என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி.